ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணிருப்பீங்க. இதில் சில பிராண்ட்ஸ் பண்ணுறத ஓகே மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் சில பிராண்ட்ஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங்க்கும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பிராண்ட்ஸ் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு மொத்தமாக 8 விஷயம் சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கான ரேட்டிங்ஸும் கொடுக்க போகிறேன். ஸ்டார் 1 and 2 கைண்ட் ஆஃப் அக்செப்டபிள், ஸ்டார் 3 டாலரபிள், ஸ்டார் 4 and 5 ஹைலி பனிஷபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீக்ஸ். ஸோ லீக்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் இவன் நடக்குதுன்னா அந்த லான்ச் இவனில் என்ன ப்ராடக்ட் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே அந்த லான்ச் இவன் பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா லீக்ஸ், ரீலீக்ஸ், ஃபைனல் லீக்ஸ், லாஸ்ட் மினிட் லீக்ஸ்னு இத்தனை லீக்ஸ் வருது. இப்போ கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சு ஆப்பிள் இவனுக்கு முன்னாடி கூட கிரீன் கலர் ஐஃபோன்ஸ் வரப்போகுது, மேக் ஸ்டுடியோ ரிலீஸ் ஆக போதுன்னு எல்லாமே லீக் ஆயிருந்துச்சு. அந்த லான்ச் இவன் பார்க்கறதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னே தெரில. ஆப்பிள் மட்டும் இல்லை, இப்போ வர எல்லா ஃபோன்ஸோட ஸ்பெக்ஸுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆயிருது. இதில் சிலது வந்து லீக்ஸ் ஒதுக்கலாம், பட் இன்னும் சிலது வந்து பிராண்ட்ஸ் அவங்களோட ஃபோன்ஸோட ரெண்டர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸை 91 மொபைல் ஸோ இந்த மாதிரி சோர்ஸுக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு ஹைப் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து கிளீனாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஸோ கைண்ட் ஆஃப் அக்செப்டபிள். அண்ட் ரெண்டாவதாக ப்ரீ ஆர்டர்ஸ், இதில் இவங்கள அடிச்சுக்கா ஆளே இல்லை. இந்தியாவில் என்ன ஆஃபர்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் இங்கே ஃபிலிப்பைன்ஸில் அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண கேலக்ஸி S22 Ultra ப்ரீ ஆர்டரில் ஒரு கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக 13,000 ஒருத்துள்ள ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுவே INR கன்வெர்ட் பண்ணால் 19,000. ஆஃபர் நல்லா இருக்குல்ல, பட் இது வந்து கொஞ்சம் பேத்துக்கு தான். இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு வந்து 7,000 ஒருத்துள்ள ஒரு வவுச்சர் கொடுத்தாங்க. இதை வந்து நீங்கள் எப்போ உங்களோட ப்ரீ ஆர்டர் டிவைஸை வாங்கலான்னு வரீங்களோ அப்போ சாம்சங் ஷோரூமில் இன்னொரு ப்ராடக்டை இந்த வவுச்சர் கோடு யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து இந்த வவுச்சர் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ யாருக்காக இருந்தாலுமே இந்த வவுச்சர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கலான்னு தான் தோணும். பட் இதுவே சாம்சங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 stone 2 mangoes, கிளீனான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஸோ கைண்ட் ஆஃப் அக்செப்டபிள். அண்ட் இங்கே இருந்து திங்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ சார்ஜர். ஸோ இப்போல்லாம் எனக்கு அன்பாக்சிங்கில் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா பட்ஜெட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் சார்ஜர் இருக்காது. ஆப்பிள் தான் இதை வந்து iPhone 12 series ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதை பார்த்து மற்ற பிராண்ட்ஸும் காப்பி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆப்பிள் இதை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே சார்ஜர் இருக்கும். சார்ஜரை கட் பண்ணோன்னா பேக்கிங்கில் கொஞ்சம் வேஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்க முடியும், அண்ட் இவேஸ்ட்டையும் கம்மி பண்ணிக்க முடியும். பட் இதுவே ஒருத்தங்கிட்ட சார்ஜர் இல்லைன்னா அவங்க சார்ஜர் புது சார்ஜர் வாங்குறாங்கன்னா அதுவுமே பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கோட தான் வரும். அண்ட் அமேசான்லேருந்து வாங்குறாங்கன்னா சொல்லவும் வேணாம். ஈவந்தோ அவங்க வந்து இவேஸ்ட்டை கம்மி பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணாலுமே அதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் இது இல்லையோன்னு தோணுது. எனக்கு தெரியும் இது வந்து டாலரபிள் கிடையாது, பட் எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ இதை பண்ணுறதால பழகிடுச்சு. ஸோ டாலரபிள் 3 stars. அண்ட் 4th விர்ச்சுவல் ரேம், அதாவது ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்கிற கொஞ்சம் மெமரியை எடுத்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு கேட்டிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். ஏன்னா ஒரு ஃபோனுக்கு வந்து 6 to 8 GB ரேமே கண்டிப்பாக எனஃபாக தான் இருக்கும். மார்க்கெட்டிங்காக சில பிராண்ட்ஸ் வந்து எங்கள் ஃபோனில் 12 GB 13 GB வரைக்கும் ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் டே டு டே லைஃப்னு வரும்போது எந்த விதத்துலையுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ 4 out of 5 விச் இஸ் ஹைலி பனிஷபிள். அண்ட் 5th ட்ராஷ் கேமராஸ். இப்போ வர எல்லா பட்ஜெட் ஃபோன்ஸ்லையுமே மெயின் கேமரா இருக்கும், அல்ட்ரா வைட் கேமரா இருக்கும், அண்ட் 2 ட்ராஷ் கேமராஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து 2 MP மேக்ரோ கேமரா, அண்ட் இன்னொன்று வந்து 2 MP டெப்த் சென்சர். இது வந்து எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. கேட்டால் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்கோன்னு சொல்லிக்க வேண்டியது. ஆக்சுவலாக ஒரு நல்ல கேமரா ஃபோன் பேர் வாங்குறதுக்கு நம்பர் ஆஃப் கேமராஸுங்கிறது அவசியமே இல்லை. ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருந்தாலும் அது உருப்படியாக கொடுத்துருந்தாலே போதும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் பிக்சல் ஃபோன்ஸ். அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணனால தான் இன்னைக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4 cameras கொடுக்கறது தப்பு கிடையாது. அவங்க வந்து 4 cameras 10 cameras எவ்வளோ கேமரா வேணாலும் கொடுக்கட்டும், பட் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ மேக்ரோ கேமராங்கிறது நிறைய பேத்துக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், பட் நிறைய ஃபோன்ஸில் அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மொக்கையான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த 2 MP மேக்ரோ கேமரா டெப்த் சென்சர் எல்லாமே கம்ப்ளீட் ட்ராஷ், ஹைலி பனிஷபிள், 4 out of 5. அண்ட் 6th ஃபேக் கேமரா. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போக்கோ எக்ஸ்போர் ப்ரோவோட குளோபல் வேரியண்ட்டை நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் கேப்சர் ஆன ஃபோட்டோஸை மட்டும் யார்ட்டையாச்சும் காமிச்சிங்கன்னா எந்த 5000 ஃபோனில் எடுத்ததுன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது நான் சொல்கிறது குளோபல் வேரியன்ட் பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். இந்தியன் வேரியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 64 MP கேமரா கொடுத்துருந்தாங்க. நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் அங்கே இந்தியன் வேரியன்ட்க்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. சரி, இப்போ போக்கோலாம் விட்டுட்டு எந்த பிராண்ட் பட்ஜெட்டில் 108 MP கேமரா கொடுத்தாலும் அது வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர் லெவல் ஸ்பெக்ஸ்னு வேணால் சொல்லிக்கலாம், பட் ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப் ஃபோனை கண்டிப்பாக பீட் பண்ணாது. பிகாஸ் எந்த 108 MP கேமரா யூஸ் பண்ணியிருந்தாலும் இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும்னா அது வந்து சாஃப்ட்வேர் கையில் தான் இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு பெட்டராக ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்குது. இங்கே பட்ஜெட் ஃபோன்ஸில் இருக்கிற மெயின் பிரச்சனையே தான் கேமரா அண்ட் சாஃப்ட்வேர் இன்டிகிரேஷனில் சொல்லப்புவாங்க. ஸோ என்ன தான் அவங்க வந்து 108 MP கேமரா கொடுத்தாலும் அதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ 5 out of 5 ஹைலி பனிஷபிள். அண்ட் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். இங்கே ஆப்பிள் தவிர எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸுமே இங்கே வந்து தப்பு பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயும் சில பிராண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸா அப்படின்னா இப்படின்னு இருக்காங்க.
ஸோ பேசிக்காக இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கும்போது நல்லாயிருக்கும், கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் சேம் இதே வந்து 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்டையராக ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடும். இது வந்து எல்லா ஃபோன்ஸ்லேயுமே நடக்கும்னு சொல்ல முடியாது, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயோ மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் அவங்க லாஸ்ட் இயர் கொடுக்க போகிற அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பக்ஸை போட்டு நம்மளை புது ஃபோன் வாங்க வச்சுருவாங்க. கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஹைலி பனிஷபிள், 5 out of 5. அண்ட் 8th ஏலி பர்ட் ப்ரைசிங், இந்த விஷயத்தை மோஸ்டாக பண்ணுறது இந்த 2 பிராண்ட்ஸ் தான். ஆன் பேப்பரில் எல்லாமே மேக்ஸ் டோட் ஸ்பெக்ஸாக கொடுத்து ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, பட் சேல் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வாங்கினீங்கன்னா 1000 or 2000 rupees உங்களால் சேவ் பண்ணி வாங்க முடியும். இது வந்து பிராண்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலும், 5 out of 5. பட் கன்சியூமர் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, பட் இன்றைக்கி வாங்கினா தான் நமக்கு வந்து 2000 rupees ப்ராஃபிட் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு டெம்டேஷன் ஏற்படுத்தி ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்கிறது நல்லதாக படலை, பிகாஸ் இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லைன்னா 2000 rupees அவனுக்கு வந்து ப்ராஃபிட் அமைஞ்சாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த 15,000 rupeesங்கிறது கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ அகைன் 5 out of 5, ஹைலி பனிஷபிள். ஸோ இந்த கண்டென்ட் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணது நான் சுபாஷன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலோட மற்ற 2 வீடியோஸ் கீழே இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமே.